அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஹிமாச்சல் பிரதேசத்துக்குரிய சர்ச்சு என்ற இடத்துல நிற்கிறேன். இதுல இருந்து எங்களை கனவு இடமான லே என்ற இடத்துக்கு தான் போகிறேன். இங்கே இருந்து 240 கிலோமீட்டர் போகணும். இப்போ நேரம் சரியாக 8 மணியாது. இதுல இருந்து நான் மோட்டோலுக்குள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ கேம்ப்லேருந்து வழிகிட்டு போய் கொண்டிருக்கிறேன். இதுல இருந்து அந்த 240 கிலோமீட்டரை மோடுறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி அளவு தேவைப்படும். இந்த சர்ச்சு என்ற இடத்துல நீங்கள் இரவு தங்குனீங்களா கட்டாயம் நீங்கள் கூட சாப்பிட்டுருந்தீங்கன்றா உங்களுக்கு பிரித்திங் இஷ்யூ வரும், அதாவது சுவாசிக்கிற பிரச்சனை வரும். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு படுக்கிறீங்களாண்டா கட்டாயம் உங்களுக்கு தலை விடி வந்தே தீரும். அது இங்கே இருக்கிறாக்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வருவோம். ஆட்டிடியூட் வந்து கிட்டத்தட்ட 14.5 மடிக்கு மேலே வரும். அதோட நான் தங்கின இடத்துல வந்து அறவே நெட்ஒர்க் இல்லை. நேற்றெல்லாம் இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டே தெரியாமல் தான் இருந்தாங்க. அதோட நான் போய் கொண்டிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா சர்ச்சு டவுன் வந்துருமா. அந்த சர்ச்சு டவுனில் கொஞ்சமாவது நெட்ஒர்க் வரும் அப்படின்னு சொல்லினோம். நான் வேறு அன்றைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு கட்டாயம் நெட்ஒர்க் வேணும். என்ன செய்ய போகிறோம் தெரியும், ஒரு ஸ்டேட்டஸுமே போடல. அது நான் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கல, இடது பக்கத்தில் பாருங்கள் இப்படி இருக்கும். இதெல்லாம் இயற்கையாகவே உருவானதா இல்லை யாராவது வெட்டி தண்ணி போகிறதுக்காக வெட்டி விட்டாங்களான்னு தெரியல. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன வடிவாக இருக்கு நினைக்கிறீங்க. அதோட நேற்று அந்த டிஎன் பைக்கார் என்ன சொன்னார், நீ சர்ச்சுல தங்கிக்கல கட்டாயம் உனக்கு மண்டடியாவது வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இரவு அப்போ ஒரு 12 மணி போல தொடங்கிச்சு மண்டடி, தாங்கவே இல்லாமல் போயிட்டு நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். நான் என்னோட தங்கின 2 பேருக்கு போகும் பார்த்தீங்களா, இதான் பிரச்சனை. அதில் ரோட்டு தெரியாடி போகவே கூடாது. அதோட இதுலேருந்து போய்க்கல சில இடங்களுக்கு நாங்கள் போயிடலாம். அதே என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்மிட் எடுக்கணும். அதுவும் இலங்கையில் இருந்து வந்தவங்களுக்கு ஃபர்மிட் எடுக்கலுமா இல்லையான்றது ஒருத்தருக்குமே தெரியாமல் இருக்குது. நானும் எத்தனையோ பேர்கிட்ட விசாரிச்சிட்டேனே, லடாக் போயிட்டு வந்தவங்கள்ட்டே விசாரிச்சிட்டேன், ஆனால் அதுக்கான பதில் தான் தெரியவே இல்லை. அதோட நேற்று ரூமில் தங்கினாக்கள் நல்ல மாதிரியே நடந்து கொண்டவேல். அதோட இதுலேருந்து போய்க்கல சிலவில் ப்ரீபெய்ட் சிம்முக்கு கவரேஜ் வராட்டிக்கு அவைகிட்ட போஸ்ட்பெய்ட் சிம் இருக்கா, அந்த நெட்ஒர்க்கில் ஹாட்ஸ்பாட் டவுன் மட்டும் தான் நான் இந்த ஃபோனில் என்ன நடந்திருக்குன்றதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இடையில வந்து கொண்டிருந்தேன் ஒரு இடத்துல எங்களோட பைக் நம்பரையும் பார்த்து எழுதிட்டு அதே மாதிரி எங்களோட பேரையும் கேட்டு எழுதி போட்டு தான் விட்டவேல். அந்த இடத்துல வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னவேல். ஆர்மி இந்த ஏரியாண்ட அதில் போட்டே போட்டிருந்தது. நேற்று இந்த சர்ச்சு டவுன்லேயாவது வந்து தங்கியிருக்கலாம் போல இருக்க கவரேஜாக கிடச்சிருக்கோம். நாங்கள் நேற்று நின்ற இடம் இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான், ஆனால் அந்தளவுக்கு கூட கவரேஜ் இல்லை. ஓ, நிரபுத்தனமான ஆஃப் ரோட்டாக இருக்கும் போல இருக்கு. இதுதான் டபுள் வந்தால் இருக்கிற பிரச்சனை. அப்பா கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோட்டுக்கு வாழ்க்கை இருக்குது, வேண்டாம் ஒக்கேசன் பிரச்சனை. அவ்வளோ பெரிய பள்ளம் இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போய் அந்த இடத்துல நிப்பாட்டி நெட்ஒர்க் வருதா இல்லையான்றது அவருக்காக செக் பண்ணிட்டோம். அடுத்த சர்ச்சு டவுனும் ஒரு பெரிய இடமா இருக்குமாண்டு, ஆனால் அதுவும் இப்படி டெண்டுகள் தான் வச்சிருக்கணும். இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்வோம். இதில் இருந்துலே 251 கிலோமீட்டரும் அப்போ வாழ்க்கை இருக்க போது இந்த இடத்துல தாராளமாகவே நெட்ஒர்க் வருது சார். இரவு இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கலாம். நீங்கள் தயவுசெய்து சர்ச்சு டவுன்லேயே வந்து தங்கிடுங்க, உங்களுக்கான நெட்ஒர்க் தாராளமாகவே கிடைக்குது. என்ட ஃப்ரீஃபைட் சிம், அதுக்கே நெட்ஒர்க் இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டேன். இந்த இடத்துல ஜியோ ஃப்ரீஃபைட் சிம்முக்கு மட்டும்தான் நெட்ஒர்க் வந்தது, ஏர்டெலுக்கு வரவே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டீங்களா நல்லா. இதில் இந்த 250 கிலோமீட்டர் அந்த போட்டில் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீர 8 மணியாவது ஆகும் போல இருக்கு. இதுதான் பாருங்கள் சர்ச்சு மெயின் இடத்துட்ட கேம்ப் எல்லாம் இதுலேயும் வந்து நாங்கள் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமான வேலையுமே செய்துடாதீங்க தயவுசெய்து, ஏன்னா அந்த அளவுக்கு மூச்சு வந்தது. அதோட அதில் ரெண்டு வீடியோ ப்ரீமியரில் விட்டுட்டு வந்தேன், ஏன் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நான் போய் எங்கேயுமே ஸ்டேட்டஸ் போடல, வீடியோ ரிலீஸ் ஆகிட்டேன், அதால் தான் ப்ரீமியரில் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கு இதுலேருந்து போய்க்கல வேறு இடத்துல எங்கேயாவது நெட்ஒர்க் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுக்கு ஒரு லொரிக்காரன் போகிறான், ஃபுல்லாக புழுதியை கிளப்பிட்டு போகிறான், ரோட்டில் ஒன்றுமே தெரியுது இல்லை. அடுத்த வர ஐயா அடுத்த வர சரி கதை இடத்துல போய்கொண்டிருக்கல. இந்த வலது பக்கத்தில் பாருங்க குறுணை குறுணைகள் கொஞ்சம் இழுத்து விட்ட மாட்டாலும் அப்படியே மேலேருந்து எல்லாமே கீழே வந்துடும் போல இருக்கு. மழை பெய்கிற காலத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ரோட்டால் போய்க்கல பாருங்களேன். ரெண்டுமே பிடிவானம் இல்லாத கற்களாக தான், சின்ன சின்ன கற்களாக தான் இருக்கு. அப்படி ஒரு படைப்பண்டு பார்க்குறீங்க, எத்தனை வகையான மலைகளை பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு எந்த வித பயமும் பெறையில் ரெண்டு பார்த்துக்கோண்டா ஆக உயரமாக இல்லை, ஓரளவு உயரமாக தானே இருக்குது. கிட்டத்தட்ட எங்களை நுரையாளர் ஓரளவு கூட உயரமாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த இடங்கள்லாம் இனி போக போ இப்படி இருக்க போதும், இனி ஓடித்தான் பார்க்க வேணும். இது வரைக்கும் நான் கண்ட எல்லாருமே டபுள்ஸ் தான் போய் கொண்டிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் சோலோவாக போய் கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் இதுக்கு பிறகு ஏதாவது பெரிய விளைவுகள் வருமாண்டு. இதுலேருந்து பேங்கக்கேன்னு 64 கிலோமீட்டர் போகணுமாம். அந்த பேங்கன்ற இடம் போக மட்டும் கொஞ்சம் அட்டிடியூட் கூட தான் இருக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லேக் ரங்க ஒழிக்கிட்டுருவோம். எனக்கு இப்போ கூட இந்த வெயில் பட 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 அப்படியே மண்டை அந்த சுழிச்சு நோவுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த விரைக்கும் அப்படி விரைச்சு கொண்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் போய் கொண்டிருக்கீங்கள பைக் என்பதை தாண்டி கூட நம்பல் இருக்கு, அந்த அளவுக்கு நேர் ரோட்டாக இருக்கு. ஆனால் நான் இந்த ஸ்னோ குறைவாக இருக்கிற டைமில் வந்தே எங்களால் இந்த தலையடி பிரச்சனையை தாங்கலாம் இருக்கு. ஸ்னோ இருக்கிற டைம்ல எல்லாம் வந்தமாட்டா நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் வந்து. இதில் போய் கொண்டிருக்கீங்களே பாருங்க ரோட்டெல்லாம் செய்யவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ரோட்டுகளாக இருந்துச்சுன்னா நாங்கள் இன்றைக்கு லே போயிடலாம். இடையில
எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கவலை, இந்த கோபுரோக்கு எனக்கு டெம்பர் கிளாஸ் இல்லை, ஃபுல் டஸ்ட்டும் அதில் தான் அடிக்கும். அதோட இந்த ரோட்டுகளில் நீங்கள் பெண்டு திரும்பிகளை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக திரும்பினீங்களானாலே காணும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த லே லடாக் ரோட்டில் ஓடுறதுக்கு பயப்படவே தேவையில்லை. இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா, அப்படியே இடது பக்கத்தில் தெரிகிற பள்ளத்தை பாருங்க. அப்படியே வீடியோவில் பார்க்க சிலவில் தலை சுத்தும் சிலருக்கு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த காரில் ஓடுறாங்களை தவிர மற்றாங்களெல்லாம் என்னட்டு தான் இந்த ரோட்லலாம் இருந்து போகிறாங்களோ தெரியல. அறுவாசி பேர் நித்திர ஒன்றுவாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. இதுலேருந்து பேங்கண்ட் இடம் போக மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல் இருக்கிற ரோட்டெல்லாம். இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா, அப்படியே வலது பக்கத்தை பாருங்க, எப்படி இருக்குன்ட்டு அங்கால பார்க்க இஞ்சால பார்க்க தண்டை வாரலாம் ஆடுது. இந்த இடத்துல போய்க்கலே கொஞ்சம் உடம்பழுப்பாக இருக்குது, அதனால் இந்த வலது பக்கத்தில் பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். நினைக்கிற மாதிரியெல்லாம் ஓடியில் அது போல் தான் கிடக்கு. ஆ ஓகே, இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் தண்ணி குடிச்சோன்னு தான் ஓரளவு அது எனர்ஜி வந்துன்னு சொல்லலாம். உண்மையிலுமே உங்களால் ஓரளவு கீழே வந்தாலே ஒரு தடவை நிப்பாட்டி தண்ணி குடிச்சுக்கொள்ளுங்க. இதுலேருந்து முதலாவது பேங்க் அந்த இடத்துக்கு போகணும், அங்கே போனால் தான் ஓரளவாக நெட்ஒர்க் வரும். இந்த இடத்துலலாம் அறவே இருக்காது, ஒரு ஒரு மெயின் டவுன்லேயும் நெட்ஒர்க் இருக்குமென்று நினைக்கிறேன். கட்டாயம் இஞ்சால வாரண்டா நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, புது செயின் வீல் செட், புது கிளச் கேபிள், மற்ற ஆக்சிலேட்டர் கேபிள், மற்றது சர்வீஸ் போடணும் பைக், அப்படி எல்லாத்தையுமே செய்த பிறகுதான் இந்த பைக் கொண்டு வர்றதுக்கு ஜோசிங்க. புது பைக்காக இருந்தால் அந்த அளவுக்கு ஜோசிக்க தேவையில்லை. நானும் இப்போ போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்னாள் பிரேக் ஷூ தேஞ்சிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. பாப்போம், லேயில் கடைகள் இருக்கணும் மட்டும் நினைப்பிறன். பக்கத்தில் எல்லாம் போய்க்கலாம், இந்த லொரியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஜோசிக்கவே கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கால பாருங்கள், மண்ணால் சும்மா அந்த டச்ச மாதிரி தான் செய்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் கொண்ட பைக்கை விட்டமோ, சரி ஓகே முளத்தி தந்திருக்கார். அப்படியே வலது பக்கத்தில் பள்ளத்தை பாருங்கள் எப்படி இருக்கட்டு. இப்படி அந்த ஹோட்டலில் சாப்பாடு உண்டு, பான் தான் தந்தவங்க, பானை தான் சாப்பிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். பாவம் இதுலேருந்து போய்க்கல, இங்கே ஒரு இடத்துல இப்பாட்டி கட்டாயம் மேகியாவது சாப்பிடணும். என்னோட நேற்று ரூமில் நின்றவங்க முன்னு போயிட்டாங்களா இல்லை பின்னால் வராங்களான்டா தெரியல. நான் அந்த சர்ச்சு டவுனில் நிப்பாட்டினோட எனக்கு முன்னுக்கு தான் போனவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னுக்கு தான் போய் கொண்டு இருக்கணும். இப்போ இடையில் என்னோட ரூமில் நின்றாங்களை சந்திச்சிட்டேன். அதே மாதிரி நான் வச்சுருந்த கோபுரை டிராவலில் கொடுத்துட்டேன், நான் வர்றத வீடியோ எடுத்தது வர சொல்லி. ஏண்டா அப்படி ஒரு வீடியோவே நான் இப்போ வரைக்கும் எடுக்கல. நான் இப்போ அவையில் விட்டுட்டு கொஞ்சம் முன்னுக்காக போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் இதில் இந்த போய் நிறைய இடங்களில் வீடியோ எடுக்க வேண்டி வரும். அவையில் 210 தான் வச்சிருக்கணும் என்றாலும் 2 பேர் என்றாலும் இழுக்குதே இல்லை பைக். நீங்களெல்லாம் லேக்கு ஒரு இந்தியன் பைக்கில் வாரீங்களா, அதாவது வெப்சைட் மற்றது என்எஸ் அப்படியான பைக்கில் வாரீங்களாண்டா கட்டாயம் டபுள் வராதிங்க, தனித்தனி பைக்காக வந்தீங்களாண்டா தான் கொஞ்சமாக தான் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். விடதில் போய் கொண்டிருக்கீங்கள பாருங்கள், இடது பக்கத்தில் நக்கீலா 17,547 ஃபீட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்தாலையெல்லாம் போய் கொண்டிருக்கீங்கள, பயங்கரமான ஆஃப் ரோட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தலையடி பயங்கரமாக இருக்குது, அப்போ இயலவே இயலாது, அந்தளவுக்கு தலையடியாக இருக்குது. எப்படா இந்த பேங்கை விட்டு கீழே இறங்க நண்டு இருக்குது. எனக்கு மட்டுமில்லை இந்த பிரச்சனை, இதில் போய்கொண்டிருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். அது இந்த இடத்துல எத்தனை நாள் இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் புதுசாக இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, இந்த இடத்துல போய்க்கல நிறைய கடைகள் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ முடியலை, பயங்கர தலையடி. அக்கௌண்ட்ல பணம் வந்து பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் இல்ல, காசு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, எடுக்க போல ஒண்ணும் மனம் இல்ல. ஏடிஎம்ல காசு எடுக்கல நான், ஏடிஎம் இல்ல, ஆ ஏடிஎம் இல்ல, நான் லேல இல்ல, லேல ஏடிஎம் இல்ல, லேல எடுத்து ஏ சொன்ன இந்த பையல லேல எடுத்தோம், ஒரு 3000 அங்க போனும், அங்க கேம்ப் ஸ்டேக் யாருக்கும் காசு இல்லன்னு நான் ஆ லே ஓகே bro, நாங்க வந்த ரூட் எல்லாம் கேட்டேன் வெச்சீங்க, திருப்பின் சொல்றதை விட bro உங்களோட பேர் எல்லாம் சொல்லிருங்க. அஜய். அஜய் உங்களோட பேர் bro? அஜித். உட ராகவ். இன்னைக்கு நான் யூடியூப் சேனல் ஆ ரைட் ரைட்
போயிட்டு திருப்பி மணாலி போய் கொண்டிருக்கிறோம். மேகி உண்டும் அதே மாதிரி மவுண்டன் டியோ கண்டோசி விலை உணர்ந்ததால் பூமியிலேருந்து வந்த விலை விலை உணர்ந்ததால் சாப்பிட்டோம். இப்போ மேகி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு மவுண்டன் டியோ குடித்தால் தான் ஓரளவாக எனர்ஜி வரும். ஆனால் இது கிஞ்சால பிரீத்திங் இஷ்யூ நிறையவே இருக்கும்னு சொல்லினா மவுண்டன் டியோ ஓகே. இப்போ இந்த இடத்துல நூடுல்ஸும் மவுண்டன் டியோவும் மற்றது இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அதோட நான் காசு கொடுக்கல, இதில் முன்னூறு ரூபாய் கொடுத்தவேன். அதோட இதுக்கு பிறகு நம்மளோட புறத்துண்டு பயங்கர ரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொன்னவேன். அதோட இதிலேருந்து ஒரே நாளில் நாங்கள் லேக் ஓடையில் தான் டிப்பரிங்கன்ற ஒரு இடம் இருக்கோம். அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இதுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து மீட் பண்ண நாங்கள் சொல்லிட்டு போயினோம். பாருங்கள் 210 தான், ஆனால் இழுக்குதே இல்லை, ஹெட்செட் இழுக்கிற அளவுக்கு கூட இழுக்குது இல்லை, ஹெட்செட்டு இழுக்கவே இழுக்காது, டபுள் ஏத்தினா தான் இந்தளவு கூட இழுக்காது. அதோட தமிழ்நாட்டிலேருந்து வந்த அண்ணாக்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொன்னவேல், இதுலேருந்து போய்க்கல எந்த வித பெட்ரோல் செட்டும் இல்லை, அதே மாதிரி எந்த வித பேங்கும் இல்லை, அதே மாதிரி எந்த வித நெட்ஒர்க்கும் இருக்காது அப்படின்னு சொன்னவேல். இதுலேருந்து லே போன அப்புறம் தான் நெட்ஒர்க் வருமா. கரெக்டாக நீங்கள் பெயின் கில்லர் வாங்காமல் வந்துடாதீங்க. பிரித்திங் இஷ்யூ டேப்லெட் அது வேற போல் இருக்குது, இந்த பெயின் கில்லர் வேற போல் இருக்குது. இவ்வளவுமே ரெண்டுமே தேவைப்படும் இஞ்சால வந்தீங்களா. இப்போ இடையில் வந்துட்டுருந்தேன், இதில் பிறகு அந்த பேக்கோட வந்த கம்பி அறுந்து போயிட்டு இப்போ என்னண்டு கட்டுறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல திருப்பியும் ஒரு மாதிரி கொழுவிட்டு கட்டிட்டு போய் கொண்டிருக்கேன். உண்மையிலுமே அந்த கஷ்டமாக இல்லை, ஜோக்காக இருக்குது கலைக்கிறது கூடி. ஆனால் இது நாங்கள் ஒரு சின்ன வேலை செய்தாலுமே எப்படி கலைக்குது அப்படின்ட்டு. பின்னால் கிட்டத்தட்ட சர்ச்சியூலேருந்து 52 கிலோமீட்டர் தான் ஓடி வந்திருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 11:44 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ள 52 கிலோமீட்டர் பரவாயில்ல. அதோட எங்கெங்கே தலையடி பிரச்சனை வர வேண்டும் பார்த்தீங்களா, இப்படி ஸ்னோ இருக்கும் தானே, இந்த ஸ்னோவுக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கீங்களா கட்டாயம் அந்த தலையடி பிரச்சனை. நல்லா ஹெவியாக சாப்பிட்ருந்தீங்க வேண்டாம், பிரீத்திங் இஷ்யூ எல்லாமே வரும். இந்த ரெண்டும் தான், இந்த ரெண்டையும் தாங்கிட்டோம்னாலும் சரி இந்த இடத்துல போய் கொண்டிருக்கீங்களா. பாருங்கள் லட்சுங்குலா 16,616 உயரம். அதுலேருந்து பேங்கன்ற இடத்துக்கு 14 கிலோமீட்டர். அதால் நாங்கள் கிட்டத்தட்ட கூடுதலான ஆட்டிடியூட் இருக்கிற இடத்துலாம் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ரோட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட சர்ச்சூலேருந்து வெளிக்கிட்டதுக்கு பேங்க் போக மட்டும் இப்படி தான் ரோட்டுகள் இருக்குமா. பின்னால் அந்த பேக் வந்து கிடங்குல விழ விழ என்ன செய்தேன்டா வந்து வந்து அடிக்குது. அதனால் எனக்கு அந்த ரெண்டு ஷோல்டரும் பயங்கரமாக நோவுது. நான் கடைசியாக ஃபுல் டேங்க் அடித்ததுக்கு இப்போ வரைக்கும் 2.2 பெட்ரோல் தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதில் வந்து ஹிமாலயன் கொண்ட அந்த அண்ணாக்கள்லாம் சொன்னவேல் பெட்ரோல் அடித்து கட்டுதே இல்லை அப்படின்ட்டு. அந்த பைக்கில் கடைசியாக பெட்ரோல் அடித்ததுக்கு இப்போ வரைக்கும் 2 பெட்ரோல் தான் குறைஞ்சிருக்கு. உண்மையிலுமே எப்சட் பெட்ரோலுக்கு வேறு லெவலில் வேலை செய்யும். இதே ஹிமாலயன் எல்லாம் கொண்டாந்தமாட்டா பெட்ரோல் அடித்து அழிஞ்சிருப்போம். இடத்துல போய் கொண்டிருக்கீங்களோ பயங்கரமாக காத்தடிக்குது, அதே மாதிரி பயங்கரமாக குளிருது. கழுத்தடியால் குளிர் போகாமல் இருக்கிறது கொண்டு வேண்டி வச்சிருக்கிறேன். அதை தான் இங்கே விடால படி போடணும், ஏன்னா கழுத்தால் தான் பயங்கரமாக குளிர் உள்ளே போகுது. இவ்விடத்தில் போய்க்கல பாருங்க எப்படி மேலே இருக்குது. அந்த நான் சொன்ன சின்ன சின்ன கல்லுகள் அப்படியே இழுத்து விட்டால் வந்து கீழே விழுமாண்டு அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லாம் போய்க்கல அந்த இடத்த பாருங்க, இப்போ அந்த பழைய கட்டடம் ஒன்று அப்படியே மண்ணால் மூடப்பட்ட மாதிரி இருக்குது அந்த இடத்த பார்க்கல. இந்த ரோட்லெல்லாம் போய்க்கல உங்களுக்கு வைப்ரேஷன் பண்ணவே தேவையில்லை, தானாகவே வைப்ரேஷன் பண்ணுது. அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது இந்த ரோட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் ஓடினா தான் தெரியும். ஆனால் ஒரே நாளில் சர்ச்சூலேருந்து இல்லையே பைக் விடுற ஆளுக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான ரோட்டு இருந்தும் அப்படியே லேக்கு போயிருக்கான் பாருங்க வேறு லெவல். இவ்விடத்தில் போய்க்கலையே பாருங்கள் பேங்க் 15,280 ஃபீட். இப்போ இந்த இடத்துல கொண்டே பைக் நிப்பாட்டுவோம். அப்பாடா ஓகே, இப்போ அந்த பேங்க் அந்த இடத்துல நிற்கிறேன். இதில் பாருங்கள் 17,280 உயரமான இடத்துல நிற்கிறோம். அதோட இதில் ரெண்டு மூன்று விஷயங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுதுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் போர்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் கிமாங் வெல்கம் டு பேங்க் பேங்க் ஆட்டிடியூட் 17,280 ஃபீட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே கீழே பாருங்கள் 753 TFN போட்டிருக்கேன், அது என்னென்று தெரியல. அதே மாதிரி 111 RCC அப்படின்ட்டு போட்டிருக்கணும், அதுவும் என்னென்னு தெரியல. இப்போ தான் பாருங்கள் என்னோடய ரூமில் தங்கினாக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இல்லை பாருங்கள் ரெண்டு பேராக வந்து சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது பாவம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். இதுலேருந்து போக அங்கால பாருங்கள் மழை பெய்யுது, அதால் இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போக மட்டும் தான் போய்கொண்டிருக்கோம். அதோட மத்தியான சாப்பாட்டுன்னு சில வழியில் சாப்பிட்லாம். இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த க்ளோவை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயாம். இது வேண்டி நான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், ஏன்னா நான் போட்டிருக்க க்ளோவ்ஸால் அப்படியே குளிர் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பேங்க் அண்ட் இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். இதுலேருந்து டிப்பரிங் அண்ட் இடத்துக்கு போகிற ஐடியாவில் தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதில் டிஎன் அண்ணாவை இப்போ மீட் பண்ணான். அவர் சொன்னவர் தான் இதுலேருந்து லே போகிறேன்னு, ஏன்னா அங்கே ரோட் நல்லா இருக்கு மட்டும் சொன்னவர். இன்னொரு கிலோ வண்டி போட்டதோட கொஞ்சம் ஓகேயாக இருக்குது, ஆனால் அந்த கழுத்தால் தான் குளிர் போகுது. அதுக்கு நான் அந்த கழுத்துக்கு போடுறத வந்து வேண்டி வச்சுருந்தேன், ஆனால் அது பேக்குக்குள்ளே வச்சதால கலட்டி எடுக்கிற பஞ்சியில் விட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இல்லை அந்த இடத்துல பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் போய்க்குள்ள இன்னும் குளிர் கூட இருக்கு மட்டும் நினைக்கிறேன். மேலுமே நேற்று மணாலையிலேருந்து சர்ச்சி வரும் வரைக்கும் பைக் ஓடி நார்மல் இப்படி தான் இருக்க போகுது லடாக் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்துட்டேன். ஆனால் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த சர்ச்சை தாண்டி அப்புறம் லே போக மட்டும் பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க, நிறையவே அட்வென்ச்சர் இருக்கும். இந்த ரோட்டெல்லாம் இப்போ தான் செய்திருக்கணும். கிட்டத்தட்ட 2019-2018 இந்த ரோட்டெல்லாம் ஃபுல் ஆஃப் ரோட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் எல்லாம் லடாக் போனார்கள் உண்மையிலுமே வேற லெவல். போய்கொண்டிருக்கீங்களோ எங்களோட வலது பக்கத்தில் தெரிகிற வியூவை நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குண்டு பா, வேற லெவல். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ரங்கினோடனே பாருங்கள் அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குண்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குண்டு, அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள் அப்படியே அங்கேருந்து சரகி கொண்டு போய் விழுணும் போல இருக்குது. அப்படி விழுந்த மட்டும் அங்கே சம்பவம் தான். அதோட அங்கே எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பனி தான் மூடி இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி சும்மா வேறு லெவல். ஆனால் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடவே அந்த குளிர் குளிர்றது இந்த இடத்துல. அப்பா, ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு தெரியுமா இந்த இடத்துல டான்ஸ் ஆட. சும்மா இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணும் இந்த இடத்துல டான்ஸ் ஆடைங்க. அதே மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு, வா வேறு லெவல். லைஃப்பில் ஒரு நாளாவது இப்படி வாழ்ந்தவேன்ட்டு நினைச்சு செத்துடலாம். ஆனால் அந்த டான்ஸ் ஆடின மூமெண்ட் அது பரம சுந்தரி அந்த பாட்டுக்கு தான் ஆடினா நான் அந்த பாட்டு போட்டு போனது இல்லையாண்டா கோப்ரேட் கிளை மந்திரம் கட்டாயம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுண்டா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.